ஒரு பேராயர் என்கிறவர் கிறிஸ்தவ மக்களுக்காக தீக்குளிப்பேன் என்று சொல்லி சூளுரைத்திருக்கிறார். அவர் எங்கு பட்டம் பெற்றார், எத்தனை சபைக்கு பேராயராக உள்ளார், அவர் எத்தனை இடங்களிலே போய் சபைகளை ஸ்தாபித்தார் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் பேராயர் என்று சொல்லிக் கொள்கிறார். அவர் மக்களுக்காக தீக்குளிப்பேன், கிறிஸ்தவத்தை காப்பாற்றுவதற்காக தீக்குளிப்பேன் என்று சொல்லி பேசியிருக்கிறார். இதன் பின்னணி என்ன பார்த்தால், ஒரு திரைப்படம், அது ஏற்கனவே 2019 ஆண்டிலே மலையாளத்திலே வெளியான ஒரு திரைப்படம் ட்ரான்ஸ். அதில் சில கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கள் அல்லது கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் நடத்துகிற தில்லுமில்லு வேலைகளை படமாக எடுத்திருந்தார்கள். அதை தற்போது தமிழிலே மொழிமாற்றம் செய்து அதனுடைய ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கிறார்கள், நிலை மறந்தவன் என்கின்ற பெயரில். இதை பார்த்துதான், இந்த திரைப்படம் வெளியானால் அது கிறிஸ்தவர்களுக்கு இழுக்கு, அது கிறிஸ்தவத்தை அவமதிப்பது போன்றது, ஆகவே இந்த திரைப்படம் வெளிவரக்கூடாது, அப்படி வெளிவரால் நாங்கள் தீக்குளிப்போம் என்று சொல்லி இந்த பேரை சொல்லியிருக்கிறார். அதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறார். ட்ரான்ஸ் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தின் தமிழாக்கமாக நிலை மறந்தவன் என்ற ஒரு படத்தை இருந்தார்கள். அந்த படத்தின் முன்னோடி காட்சிகள் வெளியிடப்பட்டிருந்தது. நோயாளிங்க ரெடி, இந்த ஹால்ல ரைட் சைடுல உட்கார்ந்திருக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரியோட பேரு ஒரு சிம்பிள் ஒரு மணி பேக் பாலிசி மாதிரி. உடனே அந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். தணிக்கை குழுவும் அதை ரிஜெக்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியுடைய அது விண்ணப்பமாக இருக்கிறது. இந்த படத்தை வெளியிட நீங்கள் விரும்பினால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தியேட்டர்களுக்கு முன்பாக சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியில் இருக்கிற கிறிஸ்தவ சகோதரர்கள் தீக்குளிப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையின் சத்தமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தை வெளியிட நீங்கள் விரும்பினால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தியேட்டர்களுக்கு முன்பாக சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியில் இருக்கிற கிறிஸ்தவ சகோதரர்கள் தீக்குளிப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையின் சத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இப்படி போராடி போராடித்தான் அவர் கிறிஸ்தவத்தை காப்பாற்றுகிறார். இவர் போராட்டத்தின் விளைவாக ஒருவேளை இந்த போராட்டம் வெற்றியடைந்தால் இந்த திரைப்படம் வெளிவராது. இந்த திரைப்படம் வெளிவராவிட்டால் கிறிஸ்தவத்தில் நடக்கின்ற அசிங்கங்கள் வெளியே தெரியாது, ஆகவே கிறிஸ்தவம் காப்பாற்றப்படும் என்பது இவர்களை போன்ற ஒரு நிலைப்பாடு. அன்புக்குரியவர்களே, இந்த ட்ரான்ஸ் என்கிற திரைப்படத்தை தமிழிலே மொழிமாற்றம் செய்து வெளியெடுக்கிறதற்கு பின்னணியிலே RSS என்கிற இயக்கம், BJP காரர்கள், இந்துத்துவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த திரைப்படத்திலே காட்டப்படுகிற காரியங்கள் பொய்யா? இல்லை, அது உண்மை. அந்த ட்ரான்ஸ் என்கிற திரைப்படத்திலே காண்பித்த காரியங்கள் உண்மையான விஷயங்கள். மத கிறிஸ்தவ மதத்தின் பெயரிலே மனிதர்களை எவ்வளவு முட்டாளாக்குகிறார்கள் என்கின்ற காரியங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து சில கற்பனை கதையை புனைந்திருக்கிறார்கள். அதான் திரைப்படம். அது ஒரு இயக்குனருடைய படைப்பு சுதந்திரம். அதற்கு எதிராக தான் போராடி தான் கிறிஸ்தவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்து போதித்த கிறிஸ்தவத்தின் அடிப்படை அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த தீக்குளிப்பேன் என்கின்ற இந்த போதகர் அல்லது பிஷப் வேதத்தை எப்படித்தான் படித்தாரோ, தீக்குளிப்பு போராட்டம் நடத்தி கிறிஸ்தவத்தை பாதுகாக்கிறார். சரி, இதை போன்ற படங்கள் ஏற்கனவே பல வந்துள்ளது. அது கிறிஸ்தவ மத வியாபாரிகளை பற்றியவல்லாவிட்டாலும் வேறு இந்து மத வியாபாரிகள், சாமியார்கள், அவர்கள் நடத்துகிற லீலைகள், அதை மையமாக வைத்து ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து பெரிய அளவில் யாரும் போராடினதில்லை. ஏன், கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி, தமிழ்நாட்டை விடவும் கேரளாவிலே கிறிஸ்தவர்கள் அதிகம். அங்கே அந்த படம் ட்ரான்ஸ் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது, அதிக அளவு நாட்கள் ஓடிய நல்ல கலெக்ஷன் செய்த படம். அங்கே அந்த படத்துக்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. காரணம், கிறிஸ்தவர்களுடைய வேலை அது அல்ல. ஒருவேளை உண்மைக்கு மாறான தகவல்கள் அதில் இடம்பெற்றிருந்தால் இது தவறான தகவல் என்கின் அவர்கள் எப்படி தவறான தகவலை பரப்புரை செய்தார்களோ அதே போல
இந்த தவறான தகவலுக்கு எதிராக உண்மையை பரப்புரை செய்கின்ற உரிமை நமக்கு உண்டு, அது வேறு விஷயம். மாறாக அதற்கு எதிராக நான் தீக்குளிப்பேன், தூக்கிலே தொங்குவேன், இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரானது. கிறிஸ்தவத்தை பாதுகாக்க வேண்டும், கிறிஸ்தவத்தின் மீது எந்த அழுக்கும் வரக்கூடாது, ஆகவே நான் அதற்காக நான் என் உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு நான் போராடுவேன் என்கிற நிலையில் உள்ளவர்கள் முதலாவது எங்கு போராட வேண்டும் தெரியுமா? இப்படி கிறிஸ்தவத்தில் உள்ள தவறுகளை எடுத்து சுட்டிக்காட்டி படம் எடுக்கிறவர்களுக்கு எதிராக அல்ல, கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட தவறுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நாலுமாவடி அண்ணன் மக்களை பல லட்சம் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அல்லவா? நீ 10 ரூபாய் கொடுத்தால் உனக்கு 1000 கிடைக்கும், 2000 கொடுத்தால் 2 லட்சம் கிடைக்கும் என்று வியாபாரிகளை ஆசைவார்த்தி கொடுத்து ஏமாற்றுகிறார். போடுகிற கோட் இதை வீசி மக்களை விழ வைக்கிறார்கள் அல்லவா? பவர் பவர் என்று சொல்லியும் சீடி வைத்தும் நான் உங்களை சுகமாக்குகிறேன் என்று சொல்லி வேதத்திற்கு புறம்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு எதிராக இவர் போராட்டம் நடத்த வேண்டும். இப்படி செய்வதை நிறுத்துங்கள், ஊழியம் என்கின்ற பெயரில் பணம் சம்பாதிப்பதை நிறுத்துங்கள், இல்லாவிட்டால் நான் தீக்குளிப்பேன் என்று சொல்லி இவர் போராட்டம் நடத்தி இருக்கிறாரா? கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்தி கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கிற ஊழியக்காரர்கள் என்கிறவர்களுக்கு எதிராக அவர்கள் வீட்டு வாசலில் அவர்கள் அல்லது அவர்களுடைய ஸ்தாபனத்திற்கு முன்பாக எத்தனை நாள் இவர் போராட்டம் நடத்தி இருக்கிறார் இல்லை? ஆனால் இவருடைய போராட்டம் எல்லாம் மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வேறு மத நம்பிக்கையாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லது திரைப்படம் எடுக்கிறவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வேதம் போராட சொல்லுகிறது யாருக்கு எதிராக தெரியுமா? அது இந்த தீக்குளிப்பு போராட்டம் அல்ல. தீ அவர்கள் வேண்டுமானால் நம்மை கொளுத்தலாம், நாம் நம்மை கொளுத்திக் கொள்வதற்கு வேதம் அனுமதிக்கவில்லை. நாம் எதற்காக போராட வேண்டும்? நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும். நமக்கு ஒரு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அதை தவிர வேறு எந்த கிரியைகள்னாலும் அல்ல நம்முடைய மீட்பு. ஆகவே இயேசு கிறிஸ்து வந்தது நம்முடைய பாவ மன்னிப்புக்காக. அவருடைய கிருபை நம்மை மன்னிக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது. இந்த விசுவாசத்துக்கு எதிரான காரியங்களை செய்கிறார்கள் அல்லவா? தவறான இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்தி அந்த கிருபையை கேவலப்படுத்துகிறார்கள் அல்லவா? அந்த கிருபையை புரட்டி காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டுகிறார்கள் அல்லவா? அதாவது பாவம் செய்தாலும் பரவாயில்லை, அந்த பாவத்திற்கு ஆதரவாக கிருபையை பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? அவன் அதற்கு எதிராக போராட வேண்டும், அதுதான் வேதம் சொல்லுகிறது. மாறாக வேறு நபர்களிடத்துல அல்ல, வெளியாட்களிடத்திலே அல்ல, கடவுளின் பெயரை பயன்படுத்தி தில்லுமுல்லு செய்கிறவர்களுக்கு எதிராக போராட வேண்டும், அல்லது அவர்களுடைய அந்த கருத்துக்களுக்கு எதிராக போராட வேண்டும். இப்போ இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், புறஜாதிகள் ஆண்டவரை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களை அக்கிரமக்காரர் என்று தூஷிக்கிறார்கள், தூஷித்து படம் எடுக்கிறார்கள், இவர்களின் கிறிஸ்தவத்தை கேவலமாக சித்தரித்து படம் எடுக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுக்கு எதிராக போராடுவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் அல்லது எண்ணுகின்ற விஷயத்திலே நீங்கள் அவர்களுக்கு எதிராக போராடுங்கள், அவர்களை பேசவிடாமல் அடக்குங்கள், அப்படி சொல்லவில்லை. மாறாக அவர்கள் எந்தெந்த விஷயத்திலே உங்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிறார்களோ, இந்த விஷயங்கள் தவறு என்று சொல்லி படம் எடுக்கிறார்களோ, அந்த விஷயத்திலே நீங்கள் திருந்தி நல்லவர்கள் என்று உங்களை விளங்க பண்ணுங்கள். அதான் வேதம் காட்டுகிற வழிமுறை. அப்போ நம்மை நாம் நம்மிடத்திலே குறைவு உண்டு, நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டுவர் தான் படம் எடுக்கிறார் என்றால் நாம் செய்ய வேண்டியது அங்கே போய் அவர்களுக்கு எதிராக போராடுவதில்லை, அவர்களுக்கு எதிராக நான் தீக்குளிப்பேன் என்று அவர்களை மிரட்டுவதில்லை, நான் அவர்கள் சொல்லுகிற அந்த தவறுகளை நான் திருத்திக் கொள்வது. எந்தெந்த விஷயத்திலே என்னை அக்கிரமக்காரர் என்று எண்ணுகிறார்களோ அந்தந்த விஷயங்களே என்னுடைய அக்கிரம செய்களை விட்டுவிட்டு நல்ல மனிதனாக மாறுவது. அப்போது அவர்கள் மோகன்சி போன்றவர், பால்தி போன்றவர்களை விமர்சித்து அதை ஒரு சில கற்பனை கதை கலந்து படமாக எடுத்திருக்கிறார்கள். அதில் காட்டப்படுகிற காரியங்கள் கிறிஸ்தவத்தில் நிஜமாக நடக்கிறதா? நடக்கிறது. அப்போ அந்தந்த காரியங்கள் அக்கிரம செய்கையா? அக்கிரம செய்கைகள். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இவ்வளோ அக்கிரம செய்கைகள் இந்த கிறிஸ்தவ மதத்தில் இன்றைக்கு இருக்கிறது, தமிழகத்திலே காணப்படுகிறது. மக்களை மதத்தின் பெயரில் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பெரிய தலைகள் அல்லது போதகர்கள். தங்களுடைய சுயலாபத்திற்காக மக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் கடவுளின் பெயரை சொல்லி. இப்போது அவர்கள் அந்த படத்தில் காண்பிக்கிற அநேக காரியங்கள் உண்மைதான். இப்போ என்ன செய்ய வேண்டும்?
அவர்கள் எந்தெந்த காரியங்கள் அக்கிரம செய்கிறார்கள் என்று காண்பிக்கிறார்களோ அந்த காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும். அப்போ இந்த இந்த இவர்கள் இந்த பாலத்து நகரன் மோகன்சி போன்ற மத வியாபாரிகளுக்கு எதிராக நாம் மக்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். மக்களை சத்திய தெய்வத்தின் பாதையில் வளர்த்த வேண்டும். இந்த அக்கிரமக்காரர்களோடு இணைந்திருக்கிற மக்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். அந்த பணியைத்தான் செய்ய வேண்டுமே தவிர படம் எடுக்கிறவர்களுக்கு எதிராக போராடுவதோ அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதோ அல்ல. அன்புக்குரியவர்களே, இது தவறான காரியம். ஓ, கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தீக்குளிப்பு போராட்டம் நடத்தி தான் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் போல. இதற்கு மேல் நாங்கள் சும்மா இருந்து இங்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் என் இயேசு கிறிஸ்துவே சாந்த சொர்பியான அவரே ஒருவன் தேவாலயத்தை கெடுக்கும் போது அவர் சவுக்கை எடுத்து அடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு எங்கள் மதத்தின் மீது வீணான காழ்ப்புணர்ச்சியை தூண்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இதற்கு மேல் அமைதியாக எதிர்வினையாற்றாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது என்பதை இந்த சமூகத்துக்கு முன்பாக சொல்லுவதற்கே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யூதர்களை அடக்கி ஆண்ட ரோமர்களுக்கு எதிராகவோ அல்லது யூத மதத்துக்கு இடையூறு விளைவித்தவர்களுக்கு எதிராகவோ சாட்டை எடுக்கவில்லை. மாறாக ஆண்டவர் சாட்டை எடுத்தது கடவுளின் பெயரை சொல்லி மாய்மால வாழ்க்கை வாழ்ந்த யூதர்களுக்கு எதிராக அல்லது யூத மத தலைவர்களுக்கு எதிராக. கடவுளுடைய காரியங்களை வியாபாரமாக்கின, கடவுளுடைய வீட்டை வியாபார ஸ்தலமாக்கின மத தலைவர்களுக்கு எதிராகத்தான் சாட்டை எடுத்தார். அப்படியானால் அவரை போலதான் நீங்கள் சாட்டை எடுப்பீர்கள் என்று சொன்னால், அதற்கு அதை போலத்தான் போராடுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் போராட வேண்டியது பிஜேபிக்கு எதிராகவோ அல்லது ஏதோ ஒரு சினிமா டைரக்டருக்கு எதிராகவோ அல்ல. இன்றைக்கு மத வியாபாரம் செய்கிறார்கள் அல்லவா, மோகன்சி பால்தினகரன் போன்றவர்கள், அவர்களுக்கு எதிராக. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேட்டர்களுக்கு முன்பாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியில் இருக்கிற கிறிஸ்தவ சகோதரர்கள் தீக்குளிப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையின் சத்தமாக சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ சகோதரர்கள் தீக்குளிப்பார்கள் என்பதை அது என்ன? கிறிஸ்தவ சகோதரர்கள் தீக்குளிப்பார்கள், அவங்களை நீங்க தான் பத்து செஞ்சு விட்டீங்களா தீக்குளிக்கிறதுக்கு?